ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உஷா சொல்லகம். இன்னைக்கு சட்டுன்னு ஒரு சாம்பார் சாதம், அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு டம்ளர் அரிசினா அரை டம்ளர் பருப்பு போட்டு குக்கரில் வச்சுருக்கோம். ஒன்றுக்கு ரெண்டுக்கு பதிலாக மூணு தண்ணி வச்சுக்கணும். அவ்வளோதான். குக்கரை நம்ம மூடி போட்டு ஒரு விசில் ஆஃப் பண்ணிக்கலாம். மசாலா சாமான்களை எல்லாம் நம்ம வறுத்துட்டு வந்துடலாம். காய்கறிகளை அரிஞ்சிட்டோம். அரிசியும் பருப்பும் வெந்துருச்சு. இப்போ நம்ம இதுக்கு உண்டான காய்களை போட்டுக்கலாம். கத்திரிக்காய், தக்காளி, ஒரு முருங்கைக்காய், கேரட்டு, பீன்ஸு, சின்ன வெங்காயம், கருவேப்பிலை. காய்க்கு மேலேயே வறுத்து அரைச்ச பவுடரு, மஞ்சத்தூள், உப்பு எல்லாத்தையும் போட்டுக்கலாம். எல்லாத்தையும் நல்லா ஜார் கழுவி கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். இதை மூடி வச்சுட்டு நம்ம பக்கத்தில் தாளிச்சிக்கலாம். சாம்பார் சாதத்துக்கு தேவையான உளுவோண்டு புளி ஊற்றிக்கலாம். வெங்காயத்தூள் போட்டுக்கலாம். நெய்யில் வறுத்த முந்திரி பருப்பை போட்டுக்கலாம். சூப்பரான சாம்பார் சாதம் ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் வந்து நம்ம வீடியோவில் விரிவாக போட்டுருக்குறோம். அதில் நீங்கள் நல்லா பார்த்து இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.